எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி, ஃபிஷ் கட்லெட் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ, சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலண்டா, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவீங்கண்டா, எங்கள் வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ இந்த சிக்கன் கட்லெட்டுக்கு நான் இங்கே ஒரு 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு 4-5 பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, இதை இடித்து இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டு கழுவி இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 கப்புக்கு கிட்ட கூட தேவையில்லை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை முதல்ல அவிச்சு எடுக்க போகிறேன். நல்லா இந்த இறைச்சியை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு நல்லா முதல் இதை அவிச்சு எடுப்போம். வேறு ஒன்றும் இதுக்குள்ளே நாங்கள் போட தேவையில்லை. இப்போ நாங்கள் இந்த கோழியை ஒரு 20 நிமிஷம் நல்லா அவிச்சிருக்கிறோம். தண்ணி அளவாக விடுங்கோ, ஏனெண்டா தண்ணி அளவாக விட்டிங்கன்னா தான் அது கணக்காக வற்றி தண்ணியை நாங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அதுலேயே இருக்கும். தண்ணியை நாங்கள் ஊற்றிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அந்த டேஸ்ட் தண்ணியோட போயிடும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனா பிறகு நாங்கள் இதை சின்ன சின்னனாக ஸ்மாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் ஆறினோன்னு இப்படி ஒரு முள் கரண்டியால் இதை நாங்கள் சின்ன சின்னனாக இப்படி பிச்சு எடுத்துருவோம். கத்திரிக்கோளாலையும் வெட்டலாம். இப்படி வெட்டினீங்கன்னா கொஞ்சம் நீட்டு நீட்டாக வரும். அது வந்து அந்த கட்லெட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி செய்தா தும்பு தும்பு மாதிரி வரும். இப்படி செய்தீங்கண்டா இப்போ நான் இந்த சட்டிக்குள்ள ஒரு 30 மில்லிலிட்டர் கிட்ட எண்ணெய் விடுறேன். நான் நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே நான் இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போட போகிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுவோம். போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயம் சாடையாக கலர் மாறிக்கொண்டு வரையில நான் இதில் 3 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம், ஒரு 4-5 கூட போடலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சின்ன சின்னதாக நல்லா வெட்டி வச்சுருக்கேன். போட்டு நல்லா இதை வதக்குவோம். இப்போ இந்த நாங்கள் போட்டெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் இந்த நல்லா பிச்சு வச்சுருக்கிற சிக்கனை போடுவோம். உங்களுக்குள்ள நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், நாங்கள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம். தேவைக்கேற்ற மாதிரி வெட்டுத்தூள் போடுங்க. நீங்கள் போட விரும்ப வேண்டாம் போடுங்க, இல்லைனா போட தேவையில்லை. நாங்கள் என்ன மிளகு தூளும் போட போகிறோம். பிறகு நான் ஒரு டீஸ்பூனுக்கு கிட்டவா போட்டிருக்குறேன் வெட்டுத்தூள். இதை அடுப்பில் அடுப்பை குறைச்சிக்கொண்டே நீங்கள் செய்யலாமேண்டா. நீ எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் 3 உருளைக்கிழங்கு நல்லா நல்லா அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து இதுக்குள்ளே போடுவோம். உருளைக்கிழங்கு அவிக்கேக்க நீங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் உப்பு போட்டு அவிக்கலாம். நான் உப்பு போட இல்லை, கோழிக்கு மட்டும்தான் உப்பு போடணும். நான் கோழிக்கும் பிறகு வெங்காயத்துக்கு தான் போட்டுருக்கேன் உப்பு. நல்லா மசிச்சு விடுவோம். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதாவது வந்து இது கருவாப்பட்டை, ஏலக்காய், கராம்பு, இது மூன்றும் சேர்த்து அரைச்ச தூள், அதில் ஒரு டீஸ்பூன் கிட்ட போடுறேன்.
அதோட நான் இங்கே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த தூளையும் போட போகிறேன். நான் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த சீரகம் மிளகு தூள் தான் இந்த சிக்கன் கட்லெட்டுக்கு டேஸ்ட்டும் வாசத்தையும் கொடுக்கும். அப்போ நீங்கள் அது கொஞ்சம் வடிவாக போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணினோம்னா எங்களோட கட்லெட்டோட உள்ளீடு தயாராகிடும். நாங்கள் இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு கையால் பிணைஞ்செடுக்கணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி எங்களுக்கு பிடிச்சி உருட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது இப்போ எங்களோட சிக்கன் கட்லெட்டுக்குரிய கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த கறி நல்லா ஆறிட்டுது. கொஞ்சம் கையை வச்சு நல்லா இந்த ஏதாவது உருளைக்கிழங்குகள் பெருசாக இருந்தால் அதை போட்டு நல்லா மசிச்சு விட்டுருவோம். அப்போ தான் நாங்கள் நல்லா உருட்டக்கூடியதாக இருக்கும். நல்லா உருட்ட வருது இப்போ இந்த பதத்தில். இது சரி, நாங்கள் இனி கட்லெட்டை பிடிக்கலாம். இனி நாங்கள் இதை வந்து நல்லா ஷேப் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வெடிப்புகள் பெருசாக வராத மாதிரி இப்படி ஷேப் பண்ணி வைப்போம். முதல் நான் இன்றைக்கு உருண்டையாக பிடிக்காமல் இப்படி கொஞ்சமாக தட்டையாக பிடிக்க போகிறேன் கட்லெட்டை. இப்போ நான் இது எல்லாத்தையும் இதே மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணிட்டேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இதை இந்த கிளிங் ரேப்பால் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அப்போ எங்களுக்கு அது வந்து இந்த ரஸ்க்லேயும் முட்டையிலையும் நாங்கள் பிரட்டும் போது எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன கட்லெட் செய்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை செய்யும்போது இது முட்டையில் பிரட்டி பிறகு ரஸ்கில் பிரட்டும் போது எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஷேப் வந்து மாறாமல். ஸோ நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பிறகு எடுத்து நாங்கள் மிச்சத்தை செய்வோம். இப்போ இந்த கட்லெட் வந்து நான் செய்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தேலம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இதுங்க நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சம் ரஸ்க் தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இதை முட்டையிலையும் ரஸ்க்லேயும் போட்டு நல்லா பிரட்டி எடுப்போம். மாக்கிளவிலையும் நீங்கள் போடலாம், கோதை மாவை கரைச்சும் போடலாம். ஆனால் நீங்கள் சிக்கன் கட்லெட் செய்ய வந்து நீங்கள் முட்டையில் பிரட்டினீங்கன்றா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது. நல்லா அடிச்சுட்டு இப்போ ஒரு கட்லெட்டை எடுத்து முட்டைக்குள்ளே போட்டு பிரட்டிட்டு ரஸ்கில் போட்டு பிரட்டி எடுப்போம். ஒரு முள்ளு கரண்டியால் கவனமாக செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கையில் பிறளாது, அதோட வந்து முட்டையும் அநியாயமாகாது. சில பேர் ரெண்டு தரம் கோட் பண்ணுவாங்க. ஒரு கா அப்படி செய்துட்டு திருப்பி முட்டையில் போட்டு திருப்பி ரஸ்கில் போட்டு அப்படி விருப்பம் பண்ணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு கா செய்தாலும் போதும். பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட கட்லெட்ஸ் பொரிக்கிறதுக்கு தயாராகிட்டு. இப்போ இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சபடியாக நல்ல நல்ல இதாக இருக்குது. அப்போ இது ஷேப் வந்து மாறாது. நாங்கள் இதை போட்டு பிரட்டி முட்டைகளெல்லாம் போட்டு பிரட்டேக்க இல்லாட்டி கொஞ்சம் கொலகலன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் திருப்பி அதை ஷேப் பண்ண வேண்டி வரும். இப்படியே நாங்கள் எல்லா கட்லெட்டையும் செய்தெடுப்போம். இப்போ நான் எல்லாத்தையும் முட்டையிலையும் ரஸ்தூளையும் நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதில் ஒரு கொஞ்சத்தை தான் பொரிக்க போகிறேன். மிச்சத்தை நான் இந்த சிப் பிளாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். ஒரு 1 வீக்குக்கு அது அப்படியே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து பின் நேரத்தில் சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒரேடியாக செய்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீக்கெண்டில் நீங்கள் இதை செய்து வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரீசர்லேருந்து ஒரு 1/2 hour முதல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொரிக்கலாம். அப்படி உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நான் நார்மலாக என்ன செய்யறானுண்டா, ஆஃபீஸால் வந்தோடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே விட்டுருவேன். விட்டோன்னே அது அப்படியே டீப் ரோஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். அதை டக்கண்டு நாங்கள் பொறிச்சு எடுக்கலாம். மினக்கடத்து டைம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு 1/2 hour அப்படி வெயிட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு டைம் இல்லாட்டிக்கு நாங்கள் அப்படியும் செய்து கொள்ளலாம். ஸோ நான் இதை அப்படி ஜிப் லாக் கவர்ஸில் போட்டு கவனமாக போட்டு ஃப்ரீசரில் வச்சு விட்டோம்டா சரி. மிச்சத்தை நாங்கள் இப்போ பொறிக்கலாம். இப்போ தேவையோ நாங்கள் அப்போ எடுத்து பொறிச்சு கொள்ளலாம்.
நான் இந்த ரெண்டு பேகையும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மிச்சத்தை நான் இப்போ பொறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் ஒரு மீடியமான ஹீட்டில் சூடாகி இருக்குது. அடுப்பையும் வந்து மீடியமாகவே வச்சுக்கொள்ளுங்க, மீடியம் லோவில் வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் குறைவாகவே. இல்லாடி கருகிடும் போட்டு பொறுத்தெடுப்போம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்செடுப்போம். இப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரையக நாங்கள் இதை எடுக்கலாம். நல்ல டேஸ்டான சிக்கன் கட்லெட்ஸ் ரெடி ஆகிட்டது. நீங்களும் வீட்டில் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.